ஹாய் வணக்க பெஸ்தமிழக்கு உங்கள் வரைக்கும் சுதாகர் ஆண்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து சிக்ஸ் அண்டர் கிரவுண்ட். 2019 வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஆக்ஷனும் இருக்கும், காமெடியும் இருக்கும், த்ரில்லர் இருக்கும். படம் உண்மையிலே சொல்கிற பாருங்கள், அருமையான படம். பட் இந்த படம் தமிழில் இல்லை, பிகாஸ் சாரி, ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சப்டைட்டில் தாராளமாக பார்க்கலாம். நானே பார்க்குறேன், நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? என்னடா இவன் நானே பார்க்குறேன் நீங்கள் பார்க்க முடியலன்னு சொல்லி யோசிப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த படம் ஆக்ஷன் படம், காமெடியாகவும் இருக்கும். ப்ளஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் தெரியணும் அவசியம் இல்லை. அருமையான படம், தரமாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பேர் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே போயிடுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண, பிகாஸ் மேலும் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெலிகிராம் ஐடிக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ வேணும் இல்லைனா வேறு ஏதாவது மூவி வேணும், இந்த மூவி வேணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் ரொம்ப பேர் கேட்குறாங்க, தெலுங்கு கன்னடாவில் கூட இந்த மாதிரி பண்ணுங்க, தெலுங்குலேயும் கன்னடாலையும் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ஒரு 10 லைக் வச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணுறேன். வாங்க நம்ம மூவிக்கு போகலாம். ஸோ படம் வந்து சிக்ஸ் அண்டர் கிரவுண்ட், 2019 வந்த படம், ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஐஎம்டிபி 6.1 கொடுத்துக்கிறாங்க, 10x. கூகுள் யூசர் வந்து 87% லைக் பண்ணுறாங்க. இந்த படம் 2019 டிசம்பர், ஏன்டா இந்த படத்தை பார்க்கல ரொம்ப கவலைப்படுறேன், பிகாஸ் 2019 வந்துக்குது படம். படம் தரமாக இருக்குங்க, ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் இருக்கிறக்கும். வாங்க மூவியோட ஒன்லைனுக்கு போகலாம். ஒன்று இல்லை, 6 பேர் இருப்பாங்க. மொத்தம் 7 பேர், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செத்துருவாங்க, அப்புறம் 6 பேர் ஆகிடுவாங்க. அந்த 6 பேரும் பழைய லைஃப், அவங்களோட பழைய லைஃப்பை விட்டு அவங்க செத்த மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக, நல்ல விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்திப்பாங்க. அது வந்துட்டு அது மெயின் என்னன்னாக்கா, ஒரு நாட்டையே ஒருத்த ஆளை வச்சுட்டு இருப்பான். அதாவது அவன் வந்து எந்த டைமில் வேணாலும் அந்த ஜனங்களை கொல்லுவான், அதாவது கெமிக்கல் போட்டு கொல்லுவான். அவங்க கிட்டேருந்து இவங்க எப்படி காப்பாற்றுறாங்க அந்த ஜனங்களை, அவங்க எப்படி அவனை சாவடிக்கிறாங்க, அதான் உள்ளேன்னு. வாங்க கதைக்கு போகலாம், ஃபுல் ஸ்டோரிக்கு. ஸோ ஓப்பன் பண்ணவங்கன்னே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு தெரியலைங்களா, ரயான் ரெய்னால்ட்ஸ். இவர் இப்போ அந்த டெட்பூல் படத்தை பார்த்துருப்ப, எக்கச்சக்க தமிழ் டபில் பார்த்துருப்பா இவர். ஸோ இவர் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோவாக இருப்பார். மொத்தம் 6 பேர். ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணவொடனே ஒரு காரை காட்டுவாங்க. காரில் வந்து ஃபைட்டு செம்ம ஸ்டண்ட்டு இருக்குங்க. ஓப்பன் அதுவும் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு, அவரோட டீமில் இருக்கிற பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஆப்ரேஷன் அங்கேயே டாக்டரே ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே அந்த காருக்குள்ளேயே ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். செமையாக இருக்கும். அவங்கள துரத்தினே வருவாங்க. ஏன் துரத்துனாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒருத்தனை கொண்டுட்டு அவனோட கண்ணை தூக்கின்னு வந்துட்டு அந்த ஃபோனும் அவனோட கண்ணை தூக்கி, ஏன்னா அந்த கண்ணு மட்டும் ஏன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா அந்த ஃபோனோட லோப்பன் பண்ணுறதுக்காக. பிகாஸ் அவன் வந்து அந்த கெமிக்கல், அந்த ஊருக்கு போகிற கெமிக்கல் இருக்கு இல்லையா, ஊரில் வந்து அதாவது ஒரு ஊரில் போட்டால் அந்த கெமிக்கல் கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம்பு அளவுக்கு செத்து போயிடுவாங்க ஜனங்க. அதனால அதை அவனை சாவடிச்சுட்டு அவங்க கிட்ட கண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பா. அதனால அவன் தொத்தத்துக்கு வருவாங்க, அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான். ஆனால் கடைசியில் பாவம் அந்த 20 நிமிஷம் இருக்காங்க அந்த ஸ்டெண்ட்டு கிட்டத்தட்ட, எப்படிலாம் தப்பிக்குவாங்க, எங்கே போனாலும் வந்துனே இருப்பானாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த 6 பேரும் அந்த பாவம் லாஸ்ட்டில் டிரைவர் வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த இதில் போய் இடித்து செத்துருவான். அதுக்கப்புறம் செத்த உடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் அங்கேருந்து இன்னொரு ஸ்டெண்ட் இருக்குது என்னன்னாக்கா, அவனோட தம்பியை கடத்த போவாங்க. அவனோட தம்பி, பிகாஸ் அந்த ஊரே ஆளை வச்சுட்டுருக்கிறான் இல்லையா, அந்த பிரசிடென்ட், அவனோட தம்பியை கடத்தி அவன் தம்பி மூலியமாக அவனை பிடிக்கலாம், அவனை பண்ணலாம்னு சொல்லிட்டுக்காக என்ன பண்ணுவான், அங்கே ஒரு ஸ்டெண்ட் இருக்கும், அந்த ஸ்டெண்ட்டு பார்க்க நம்ம தரமான ஸ்டெண்ட்டுங்க. அங்கே வந்து அவன் எப்படி பிடிப்பாங்கன்னா, அவன் பில்டிங்கில் இருப்பான், பில்டிங் மேலே இவன், அதாவது ஒரு ஒருத்தரும் இவர் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாருன்னா, ஒருத்தர் வந்து எகிரி குதிக்கிற மாதிரி, அதாவது பில்டிங் மேலே எப்படி எகிரி குதிக்கிறான் அந்த மாதிரி அளவு செலக்ட் பண்ணியிருப்பான். இன்னொருத்த வந்துட்டு பாவம் ஒருத்தர் கற்பனத்துக்கார ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அவரோட கூட இருக்கிற எல்லாம், அதாவது அவர் வந்துட்டு மிலிட்ரியில் இருப்பார். மிலிட்ரியில் இருக்கும்போது அங்கே வந்து பாம்பு வச்சு எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டு இருப்பாங்க. அதனால் அவன் ஃபீலில் ரொம்ப ஃபீலாக இருப்பார். இவர் தான் நம்ம ஹீரோ இருப்பார்ல, மெயின் ஹீரோ இவர் தான் போய், அதாவது ரெயன் ரெய்னால்ட்ஸ் இருக்கிற இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு அவர் போயிட்டு கிட்டத்தட்ட பேசுகிறாரு, போயிட்டு நீ எனக்கு ஃபீல் பண்ணாத, நீ செத்த மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு நல்ல, அதாவது நல்ல நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்காக நான் உனக்கு இந்த மாதிரி பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லுவார். சரி, இவரு செத்த மாதிரி காட்டிடுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவேன். அங்கேருந்து தான் மெயின் அவனை கடத்தும் போது எப்படி கடத்துவானா, அந்த பிரசிடென்ட்டோட அவனோட தம்பியை கடத்துறது சூப்பராக இருக்குங்க. அதுவும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மேலே இருக்கும், 3/4 மணி நேரம் 1/2 அவர் மேலே இருக்கும். அவனோட அதாவது அந்த பில்டிங்கில் போய் புகையை போட்டு மேலே ஒருத்த அந்த இது இருக்கு இல்லைங்க, நடந்து போகிறது, அதாவது ஏணி மாதிரி இருக்குமே, அதில் நடந்து போய் அவனை உடச்சி அங்கேருந்து அவனை கூட்டுன்னு வந்து அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த
பிரசிடெண்ட் இருக்காங்களே, அந்த பிரசிடெண்ட்டு எப்படி கொல்லுவாங்கன்னா, இவன் மூலியமாக, அதாவது சேட்டலைட் மூலியமாக டிவியில் போய் இந்த இவனோட தம்பியை நிற்க வச்சு சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு சுதந்திரம் வந்துடுச்சு, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லாம் குஷியாடுவாங்க, அந்த அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் குஷியானவொடனே. ஏன்னா இவன் என்ன பண்ணிவிடுவான், இந்த பிரசிடென்ட் இப்போ அதாவது ஜென்ரல் இருக்க, ஜென்ரல் நாலு ஜென்ரல் இருப்பாங்க, அந்த நாலு ஜென்ரல்கிட்ட சொல்லிவிடுவான். அதாவது இவன் ஏற்கனவே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம 5-7 பேர் இருக்காங்களே, நாலு ஜென்ரல்ஸை கொண்டு போடுவானுங்க. கொண்டுட்டுக்கு அப்புறம் மறுபடியும் புது ஜென்ரலில் வர வச்சிருவான், அந்த புது ஜென்ரலில் வர வச்சு அது மேலேருந்து பில்டிங்கில் தூக்கி போட்டுருவான். இந்த மாதிரி எனக்கு வேணாம் வேணான்ட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும். புது ஜென்ரலில் உட்கார வச்சு இவன் சொல்லுவான், நீங்கள் வந்துட்டு எல்லா இந்த மாதிரி கெமிக்கல் ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு ஸ்டூல் எல்லா இடத்துலையும் கெமிக்கல் போட்டு சா வச்சிருங்கன்னு சொல்லுவான். அதுக்குள்ளே நம்ம தம்பி, அதாவது பிரசிடெண்ட் தம்பி இருப்பாலும், அவன் வந்து பண்ணாதீங்க, நம்ம நாட்டுக்கு நம்ம நல்லது தான் பண்ணு சொல்லி, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவன் வந்து போட்டில் போவான் அந்த பிரசிடெண்ட்டு. அங்கே போய் ஒரு ஃபைட் சீனுக்கும் பாருங்க, தரமாக இருக்கும். அங்கே போய் அங்கேயும் அவங்கள சாவடிச்சு, அதாவது அவங்க ஜனங்களாக இருக்கும்போது, அதாவது அவங்க கூட பாடி காட்சி இருப்பாங்களே அவங்கள சாவடிச்சு, அந்த மேக்னெட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாருங்க ஃபோனில். ஃபோன் எப்படி தரலனா அந்த பக்கம் மேக்னெட் மாதிரி போய் ஒட்டிக்கும், அதாவது அந்த கன்னு கிண்ணெல்லாம் அதெல்லாம் ஒட்டிக்கும். செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டெண்ட்டுங்கெல்லாம், செம்மையாக இருக்க படம். படம் தாறு மாறு தக்காளி சோறு தாங்க. ஸோ கடைசியில் எப்படி அவனை கூப்பிட்டு அவனை என்ன பண்ணிடுவாங்க, கடத்திடுவாங்க. கடத்திட்டு எங்கே எந்த ஊரில் அவன் கடத்தி இது பண்ணி எடுத்து வச்சிருந்தான், ஆடு வச்சுருந்தானோ அந்த அந்த ஊரில் தூக்கி போட்டுருவாங்க. ஜனங்க மூலமாக ஜனங்க வந்து சாவடிச்சு செத்துருவாங்க. அதோட கடை முடிஞ்சிச்சு. படம் தாறு மாறு தக்காளி சோறு. கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணது, நான் வருத்தப்படுறேன், நீங்கள் மிஸ் பண்ணி நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக படம் தாறு மாறு தக்காளி சோறு தான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அதாவது உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக வேணால் எங்கிட்ட கேளுங்க, டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அந்த மூவிஸ். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.